ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவைமிக்கா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, ரவா உப்புமா. எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ரவையை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துடுங்க. நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு, ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடுங்க. வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. நான் வந்து ரவை வந்து ஏற்கனவே வறுத்து எடுத்துட்டேன். வறுத்து எடுத்து வச்சு ரவையை தான் வச்சு செய்ய போகிறேன். அதனால் நான் வறுக்கிறத வந்து இதில் காமிக்கல. அப்புறமா வந்து அதே கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ரவை வந்து அப்போ தான் உதிரியாக நல்லா ஒட்டாமல் கையில் ஒட்டாத அளவுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனல் தான் கடலைப்பருப்பு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். எனக்கு வந்து நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன ஒரு கப் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 25 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு, கூடவே வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம், அப்புறமா வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ரவை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வைக்கணும் பார்த்தீங்களா. நான் ஒரு கப் ஒரு டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 2 டம்ளர் ரவை வந்து எடுத்துருக்கேன். அதனால் வந்து 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி கொதிக்கட்டும். கொதிக்கும் போது ரவையை வந்து மொத்தமாக கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இல்லை வந்து அடியில் வந்து கட்ட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நான் எல்லா ரவையும் வந்து சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வந்து எல்லா ரவையும் வந்து வெந்து வரும். வெந்து வரும்போது நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்கும் போதே இங்கே பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் வந்து சூப்பராக இருக்கும். இந்த கடலைப்பருப்பை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சர்க்கரை எல்லாம் வந்து உங்களுக்கு தேவைன்னா உடச்சக்கடலை சட்னி கூட வச்சு சாப்பிடலாம். ரவை வந்து நல்லா வெந்து வரட்டும். ஏன்னா வந்து வெந்து வரும்போது தான் நமக்கு வந்து உதிரி உதிரியே கிடைக்கும். இதை சூப்பராக சாப்பிடும் போது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ரெசிபி. இது இதேமாரி உங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.